ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை நாங்கள் இந்த தொலைக்காட்சி நிமித்தமாய் உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். தேவன் இந்த வேளையில ஒரு மகிமையான ஒரு நேரத்தை நமக்கு கொடுத்து இதோ இந்த ஜூடா தொலைக்காட்சியின் மூலியமாய் அநேகருக்கு வெளிப்படும்படியான சத்திய வார்த்தைகளை தெரிவிக்கும்படியாய் தேவன் கொடுத்த மகாபெரிய ஒரு சிலாக்கியத்திற்கும் நான் தேவனுக்கு கொடானக்கூடிய ஸ்தோத்திரத்தை நான் செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லாமல் அன்பான பாஸ்டர் எபினேசர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும். அன்பின் உள்ளத்தோடு கூட இருந்து இதோ இந்த இடத்துல நிற்க ரொம்ப பிரயாசப்பட்ட எங்கள் அன்பான உள்ள பிரதர் டென்னிஸ் பிரதர் அவர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்று இந்த உலகத்திற்கு முக்கியமான தேவையான ஒரு மிக்க மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், இந்த உலகத்திற்கு சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். அறிவிக்க அநேக இடங்கள் அநேகர் பிரயாசப்படுகிறார்கள், அநேகருக்கு அநேகர் சொல்ல வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்கள். ஆனால் இந்த உலக சூழ்நிலைகளும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த சுற்றின்பங்களும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த ஆடம்பரங்களும் சத்தியத்தை அறிவிக்க விடாதபடிக்கு ஒரு பெரிய தடையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இதோ அந்த நாட்களிலே நாம் பரிசுத்தவான்களை நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலர்களை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களை பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் பட்டணம் தோறும் இரவு முழுவதுமாய் கூட அவர்கள் நடந்து தேவனுடைய வார்த்தையை சுமந்து அநேகருக்கு அவர்கள் தெரிவித்தார்கள். அன்ற நாட்கள் எந்த ஒரு அடிப்படை வசதியும் அன்ற நாட்கள் இல்லை. அந்த நாட்கள் எந்த ஒரு வாகன வசதியோ தொலைபேசி வசதியோ எதுவும் இல்லாமல் அவர்கள் நடந்தும் அவர்கள் ஒட்டகத்தின் மேலும் அவர்கள் பயணம் செய்து அநேகருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை அவர்கள் தெரிவித்தார்கள். இன்ற நாட்கள் அநேக வசதிகள் உண்டு, அநேக வாகனங்கள் உண்டு, அநேக தொலைபேசிகள் உண்டு. இன்ற நாட்களில் ஒருவரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எமை பொழுதுல ஒரே வினாடிக்குள்ள ஒருவரை தொடர்பு கொண்டு அவர்களிடத்துல பேச முடியும், அவர்களிடத்துல நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். அவர்கள் நம்மை பார்க்கிற மாதிரி நாம் அவர்களை பார்க்கிற மாதிரி சத்தியத்தை பேசக்கூடிய அநேக டெக்னாலஜிகள் இன்றைக்கு இந்த உலகத்துல வந்திருக்கிறது. ஆனால் சத்தியம் இன்றைக்கு குறைவா இருக்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால், இந்த உலகத்துல அநேக காரியங்கள் அநேக அடிப்படையின் வசதிகள் அதிக ஆக ஆக சத்தியங்கள் குறைந்து கொண்டு வருகிறது. இந்த சத்தியங்களை அறிவிக்க மகிமின் தேவன் இந்த பெங்களூர் பட்டணத்துல ஒரு அருமையான ஒரு தொலைக்காட்சி ஜூடா சேனலை கொடுத்ததற்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்தும். இன்றைக்கு ஜீசஸ் ரிவைவல் சர்ச் என்று எங்களுக்கு ஒரு சபையை தேவன் கொடுத்து அந்த தேவனுடைய ஆலயத்துல அநேக தேவ பிள்ளைகளையும் கொடுத்து அந்த தேவ பிள்ளைகளுடைய அன்பின் எங்கள் போதுகிற ஐயா இந்த தொலைக்காட்சியில் வருவது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் என்று சொல்லி அவர்கள் அன்போடு கூட எங்களோடு கூட பேசி எங்களுக்கு ஹாய் ஜெபித்து காத்து கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் சபையின் குடும்பத்தினருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்ற நாட்களில் நாம் காணும்படியாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒருவரை குறித்து நான் உங்களிடத்துல நான் பேச ஆசைப்படுகிறேன். இந்த உலகம் முழுவதுமாய் தெரிந்து கொள்ளக்கூடியவர் அவர் அநேகருக்கு தெரிந்திருக்கும். அநேகர் அவருடைய பேரை உச்சரித்திருந்தாலும் இந்த நாட்கள்ல அவர் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இதோ நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக நம் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக நல்ல பிதாவே, எங்கள் ஆண்டவராக எங்கள் இயேசு கிறிஸ்துவானவரே, தகப்பனே, உம்முடைய மனதுருக்கத்தின் செய்தியை ஆண்டவரே இந்த தொலைக்காட்சி நிமித்தமாய் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்துல நீர் பேசும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே அந்த வார்த்தைகள் அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகளாய் ஆண்டவரே புறப்பட்டு செல்லும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய அந்த நேரத்துல தேவனுடைய மகிமை பார்க்கிற ஒவ்வொரு இல்லத்திலும் இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பார்க்கிற ஒவ்வொரு மனிதர்களிலும் பரிசுத்த ஆவியானுடைய மகிமை வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பூமிக்கு நீர் மனக்குலத்தானவராய் நீர் வந்து உம்முடைய மன துருக்கத்தை ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தி காண்பித்தீர். இன்னைக்கு துக்கத்தோடு, இன்னைக்கு வேதனையோடு, கண்ணீரோடு கூட இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இந்த வார்த்தை அவர்கள் இருதயத்தை தொட்டு ஆண்டவராகிய தேவன் அவர் மன துருகுகிறவர், அவர் விடுவிக்கிறவர், அவர் வல்லவர் என்று அநேகருக்கு தெரியப்படுத்தும்படியாய் தேவன் கிருபை செய்வீராக. சுவாமி, உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, பேசுகிற என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என் மாம்சீக ஆடைகள் எடுத்து போடுங்க. பரிசுத்த ஆவியான ஒரு ஆடைக்குள் நான் அணிந்து கொள்ளுகிறேன். ஆண்டவரே, தேவன் இடைப்படுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அடுத்தவர்கள் நாம் வாசிக்கலாம்.
முதலாவது நாம் இன்றைக்கு யாரை பற்றி நாம் பேச போகிறேன் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் பேச போகிறோம். அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். வானத்தை பூமி உண்டாக்கின அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த பூமிக்கு குமாரனாய் வந்தவர் அவர். இந்த பூமிக்கு குமாரனாய் வந்தது மட்டுமில்லாமல் நாம் தான் இந்த உலகத்தை படைத்த தேவன் என்று அவர் எண்ணாமல், நாம் தோ பிதாவுக்கு ஒரே குமாரன் என்று அவர் எண்ணாமல், அவர் மனிதர்கள் கலங்குகிற நேரத்திலே அவரும் நம்மளோடு கூட சேர்ந்து கலங்கினார். அவரும் நம்மளோடு கூட சேர்ந்து அழுதார். மனிதர்களுடைய கண்ணீரை கண்டவுடனே அவர் கண்ணீரை துடைக்கவில்லை, அவர் கண்ணீர் விட்டார் என்று சொல்லி நம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியாய் அந்த மனதுருகுகிற அந்த தேவனை பற்றி நம் வேதத்திலிருந்து நாம் சில காரியங்களை நாம் பார்க்கலாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மற்றும் 14:14 நாம் வாசிக்கலாம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதிஸ்தலர்களாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். இயேசு வந்து திரளான ஜனங்கள், இயேசு வந்தாரு, திரளான ஜனங்கள் இருந்தார்கள். அந்த திரளான ஜனங்கள் மத்தியில வியாதிஸ்தலர்கள் இருந்தார்கள். வியாதிஸ்தலர்களை பார்த்த உடனே அவர் மனதுருகினார். அவர் வியாதிஸ்தலர்களை கண்டவுடனே அவர் மனதுருகினார். அவருடைய இருதயம் கலக்கம் உண்டாயிற்று. அந்த வியாதிஸ்தலர்கள் அவர்கள் எப்படி அந்த வழிகளை தாங்கிக் கொள்வார்கள், அவர்கள் எப்படி ஜீவிப்பார்கள், அவர்கள் எப்படி சுவாசிப்பார்கள், அவர்களை கண்டவுடனே அவருடைய இருதயத்துல ஒரு மனதுருகம் உண்டாயிற்று. அந்த மனதுருகத்தினாலே அந்த வியாதிஸ்தலர்கள் சுஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் கூடிய ஜெபத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்படி வியாதிஸ்தலர்களாய் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று சொன்னால் தேவனுக்கு தெரியப்படுத்த உங்கள் முழங்கால்களை நீங்கள் முடக்குங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். நம்ம எடுத்தவர்கள் வாசிங்க. மார்க் 1:40. இந்த இடத்துல ஒரு குஷ்டரோகி ஆண்டவராகிய இயேசுவை சந்திக்கிறார். ஆமென். அவர் சந்திக்கும் பொழுது, அவர் முதலாவது இயேசுவை சந்தித்த உடனே அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் அவர் முழங்கால் இட்டார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவராகிய தேவனை அவர் பார்த்த உடனே அவர் ஏன் முழங்கால் படியிடணும், எதற்கு முழங்கால் படியிடணும்? அவரை பார்த்த உடனே அவர் கேட்டிருக்கலாம், இல்ல நீர்தான் தாவீதின் குமாரனா, உமால நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு விசுவாசம் இருக்கு, என்னை சுகமாக்கும் என்று சொல்லி கேட்டிருக்கலாமே. ஆனால் அவர் ஒன்றுமே பேசவில்லை. ஆண்டவராகிய இயேசுவை கண்ட உடனே அவர் அந்த இடத்துல முழங்கால் படியிட்டார். ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவின் இடத்துல நாம் நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் முழங்கால் படியிட வேண்டும். முழங்கால் என்று சொன்னால் நாம் நினைக்கிறோம் முழங்கால் என்பது ஒரு கட்டளை என்று நாம் நினைக்கிறோம். ஒரு கிறிஸ்துவின் கட்டளை, முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்கணும், முழங்கால் படியிட்டு நாம் வேதத்தை வாசிக்கணும், முழங்கால் படியிட்டு நாம் ஆராதிக்கணும் என்று சொல்லி அது ஒரு கட்டளையா என்று நாம் எண்ணுகிறோம். அது கட்டளை இல்லை. நாம் தெளிவாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முழங்கால் என்பது நமக்குள் இருக்கிற அந்த பெருமைகளை ஒழித்து நாம் முழங்கால் படியிடுகிறது. நமக்குள் இருக்கிற அந்த தாலந்துகளை நாம் அடிமட்டத்துக்கு நாம் விருத்து ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நாம் முழங்கால் படியிடும் பொழுது அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை அந்த குஷ்டரோகி பெற்றுக் கொள்ளுகிறான். அந்த இடத்துல 41:1 தெளிவாய் சொல்லுகிறது. குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிற்று, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், உமால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். பாருங்க, ஆண்டவருக்கு முன்பதாக முழங்கால் படி போற்ற உடனே எனக்கு தெரியும், நம்ம இடத்துல முழங்கால் படி போட்டா எனக்கு தெரியும் நான் குணமாகுவேன் என்று எனக்கு தெரியும். அதை தான் அவங்க உள்ளத்துல இருந்தது. அதை அது அவங்க உள்ளத்துல அந்த ஒரு விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் ஆண்டவராகிய தேவனை பார்த்த உடனே அவன் முழங்கால் படி போட ஆரம்பித்தான். ஆரம்பித்து உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது தேவ சமூகத்துல போவதற்கு முன்பதாக நம்மளுடைய பெருமைகள், நம்மளுடைய எல்லா விதமான திறமைகளை நாம் விட்டு முழங்கால் படியும் பொழுது ஆண்டவரிடத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் நாம் தைரியமாய் கேட்கலாம். இந்த கிறிஸ்துவரோடு தைரியமாய் கேட்டான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கு. அந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு சுத்தம் இல்லை, நான் உன்னை சுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்க முடியாது. காரணம் என்ன என்று சொன்னால் அவன் தன்னை எல்லா விதத்திலும் தாழ்மையை காண்பித்தான். அவன் தாழ்மையை காண்பித்து அப்படியே தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டான். அவன் முழங்கால் படி இற்ற உடனே அவன் பேசின மறுவார்த்தை என்ன என்று சொன்னால், உமக்கு சித்தமானால்
உமக்கு சித்தமான வற்புறுத்தி எதுவும் கேட்கல. ஆண்டவரே என்னை குணமாக்கும், என்னை சுகந்தா என்னை சுகமாக்கும், என் குடும்பத்தை நான் பார்க்கணும், என்னை அக்கம் பக்கம் இருக்கிறவர்கள் என்னை கேலி செய்கிறார்கள், என்னை கேவலமாய் பேசுகிறார்கள், என்னை கேவலமாய் நினைக்கிறார்கள். அவன் ஒன்றுமே பேசவில்லை, ஒரே ஒரு வார்த்தை, என்னை நான் தாழ்த்தினேன், என்னை தர மட்டுமே நான் தாழ்த்தினேன், எனக்குள்ள இருக்கிற எல்லா பெருமைகளை நான் தாழ்த்தினேன், எனக்குள்ள இருக்கிற திறமைகளை நான் தாழ்த்தினேன், எனக்குள்ள இருக்கிற எல்லா விதத்தையும் நான் தாழ்த்தி அடி மட்டத்திற்கு நான் முழங்கால் படியிட்டு உம்மை நோக்கி நான் கேட்கிறேன், உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கு என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஆமென். மனிதர்கள் தேவனுக்கு முன்பதாக தாழ்த்தும் பொழுது நமக்கு ஒரு அதிகாரம் தேவனிடத்துல நாம் பெற்றுக் கொள்கிறோம். தேவனை ஒரு உரிமையோடு கூட கேட்கக்கூடிய ஒரு அதிகாரம். இவன் ஒரு உரிமையோடு கூட கேட்டான், ஒரு உரிமை, ஒரு தகப்பனிடத்துல கேட்கக்கூடிய ஒரு உரிமை. அந்த ஒரு உரிமையோடு கூட எனக்கு சுகத்தை தாரும், அந்த உரிமை, ரைட்ஸ். தாழ்த்தின உடனே அந்த அதிகாரத்தை அவன் பெற்றுக்கொண்டான். பெற்ற உடனே அவன் தகப்பனை நோக்கி கேட்கிறான், ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று. உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 41வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், இயேசு மனதுருகி, நல்லா கவனிங்க, இயேசு மனதுருகினார். இயேசு அந்த இடத்துல மனதுருகினார். தன்னை தாழ்த்தும் பொழுது இயேசுவின் குணாதிசயம் எப்படியா இருக்கும் என்று சொன்னால், மனதுருக்கத்தின் தேவனை என்று அவர் காண்பிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த இடத்துல தாழ்த்தின உடனே இயேசு மனதுருகினார் என்று சொல்லி வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர் மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். ஹல்லேலூயா, ஆமென். அதற்கு அர்த்தம் என்ன என்று சொன்னால், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொன்னால், உன்னை நீ தாழ்த்தி விட்டாய், உன்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, என்னையே நாடி நீ வந்திருக்கிறாய், என்னை நம்பி நீ முழங்கால் படி போற்றிருக்கிறாய், உன்னை வெக்கப்படுத்துவதற்கு எனக்கு இஷ்டம் இல்லை, நீ முழங்கால் படியிடும் பொழுதே என் இருதயம் மனதுருக்கத்தின் இருதயமாய் மாறினது என்று சொல்லி தேவன் சொல்லினார். ஹல்லேலூயா, ஆமென். தேவனுக்கு முன்பதாக தேவ சமூகத்துல ஒரு காரியம் நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாவது தேவ சமூகத்துல போய் உங்களை நீங்கள் முழங்கால் படியிட்டு உங்களை எல்லா தரமட்டத்திற்கும் நீங்கள் உங்களை தாழ்த்துங்கள், உங்களுடைய பெருமைகளை விற்றுவிடுங்கள், உங்களுடைய எல்லா காரியங்களும் நீங்கள் விற்றுவிடுங்கள். தேவன் நன்மை செய்கிறவர், அவர் மனதுருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார், அவர் மனதுருக்கத்தின் தேவன். ஒரு வியாதிஸ்தலராய் இருக்கும் பொழுது, ஒரு குஷ்டரோகியா இருந்த அவன் தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தும் பொழுது அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டான். அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் தேவ சமூகத்துல தாழ்த்தருவலாய் நாம் மாற வேண்டும். ஏன் என்று சொன்னால், அவர் மனதுருக்கத்தின் தேவன். ஒரு கடன் பிரச்சனையா நீ தேவ சமூகத்துல காத்துரு, அவர் மனதுருக்கத்தின் தேவன். உன்னுடைய வியாதியா வைத்தியர்கள் கைவிட்டு இருக்கலாம், இந்த உலகத்துல அநேக ஸ்பெஷலிட்டிஸ்கள் இருந்தாலும் இன்னைக்கு குணமாக்க முடியாத வியாதிகள், அநேக வியாதிகள் உண்டு. ஆனால் நீங்கள் இயேசுவிடத்துல முழங்கால் படியிடும் பொழுது தேவன் மனதுருக்கத்தின் தேவனா இருக்கிறார். அவர் கையை நீட்டி எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொன்ன அந்த வார்த்தை உங்கள் இல்லத்திலும் உங்கள் சரீரத்திலும் பாயும்படியா தேவன் கிருபை செய்வார். காரணம் என்ன என்று சொன்னால், அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு மனதுருக்கத்தின் தேவன். அவர் மனதுருகுவார். நம் அநேக பாவங்களை செய்கிறோம். இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் பாவம் சுற்றி இருக்கிற உலகம். இயேசு இந்த பூமிக்கு வந்து நம் பாவத்திற்காய் அவர் பலியானாரே. அவர் மனதுருக்கத்தின் தேவன். ஹல்லேலூயா, ஆமென். அவர் மனதுருக்கத்தின் தேவன். அதை மறக்கவே கூடாது. நம்ம ஒவ்வொரு வேலையிலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அலை போல உங்களுக்கு பிரச்சனைகள் சீறி வருகிறதா, புயல் காற்றை போல உங்களுக்கு பிரச்சனைகள் சீறி வருகிறதா, அந்த இடத்த இயேசு இருந்தார். இயேசு இருக்கும் பொழுது சீஷர்கள் இயேசுவை எழுப்பினார். போதகரே, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொன்னார்கள். உடனே இயேசு எழுந்தார், உடனே இயேசு எழுந்தார். அந்த இடத்துல இயேசு எழுது, அந்த இடத்துல அந்த இருந்த காரியங்களை பார்த்து அவர் மனதுருகி காற்றும் கடலையும் அதட்டினார். இதோ இந்த குடும்பத்துக்கு விரோதமாய் ஒரு புயல் காற்று எழும்பும் என்று சொன்னால் தேவன் அதட்டுவார். இதோ இந்த குடும்பத்துக்கு விரோதமாய் ஒரு பெரிய அலை உங்களை சூழ்ந்து கொண்டு வரும் என்று சொன்னால் என் ஆண்டவராக இயேசு அந்த மனதுருக்கத்தின் தேவன். இதோ அந்த புயலை பார்த்து அலையை பார்த்து அதட்டுவார். அவர் மனதுருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இன்னொரு ஒரு அதிகாரத்தை நாம் பார்க்கலாம். அந்த அதிகாரத்தில் தேவன் எப்படியாய் மனமுருகினார் என்று சொல்லி நாம் தெளிவாய் நாம் பார்க்கலாம். எடுத்தவர்கள் வாசிங்கள், லூக்கா 7:12-13 பாருங்க. இந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு தெளிவாய் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ரகசியமான ஒரு சத்தியம் இதற்குள் அடைந்திருக்கிறது. நான் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 7:12
11:12-13 நான் வாசிக்கிறேன். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்து போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைப்பெண்ணாய் இருந்தாள். ஊரில் வெகு ஜனங்கள் அவரோடு கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லினார். அல்லேலூயா. பாருங்க, இந்த நாயின் என்ற ஊரிலே ஒரு விதவின் மகன், அம்மேன், ஒரே ஒரு மகனாய் இருந்தான். ஒரே ஒரு மகன், அவன் வியாதினாலே அவன் மரித்து போனான். அந்த இடத்துல திரளான ஜனங்கள் அழுது கொண்டிருந்தார்கள். ஏராளமானவர்கள். தன் தாய் யார் என்று இயேசுக்கு தெரியவில்லை. அந்த தாய் அழுவதை தேவன் கண்டார். அவர் அழுகிறதை தேவன் கண்டார். அந்த ஜனங்கள் அழுகிறதை தேவன் கண்டார். தேவன் பார்த்ததே அவர்களுடைய அழுகை தான் பார்த்தார். அவர்களுடைய கண்ணீரை தான் தேவன் பார்த்தார். அதை பார்த்த உடனே அவர் மனதுருகினார். அல்லேலூயா. மனதுருகி அவர்களை பார்த்து சொன்னார், தேவன் நீ அழாதே. அல்லேலூயா. அமேன். நீ அழாதே என்று சொன்னார். இன்றைக்கு நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களுடைய கண்ணீர் அழையழையாய் கூட மிதந்து கொண்டிருக்கிறதா? ஆண்டவராகிய இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ அழாதே என்று சொல்லி. ஹல்லேலூயா. அமேன். இன்றைக்கு அந்த குடும்பத்தை தேவன் சந்தித்தார் அல்லவா? அந்த தாயை தேவன் சந்தித்தார் அல்லவா? அருமையான தாயார்களை தேவன் சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நீ அழாதே. உன் பிள்ளை தவறான வழியில போய் கொண்டிருக்கிறானா? நீ அழாதே. உன் கணவர் குடி பிரச்சனையிலும் இவ்வியாதி என்ற ஒரு வறுமையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீ அழாதே. இதே நீங்க பார்த்து கொண்டிருக்கிற உங்களை தேவனாகிய கர்த்தர் மறுவார்த்தை சொன்னது என்னவென்று சொன்னால், தாயே நீ அழாதே என்று சொன்னார். ஹல்லேலூயா. எத்தனை வாலிப பிள்ளைகள் தன் தாயும் தகப்பனுக்கு விரோதமாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பிள்ளைகள், எத்தனை குடும்பத்துல எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு பார்ப்போம் என்று சொன்னால் அநேக பிள்ளைகளை குறித்து நாம் இன்னைக்கு கேள்விப்படுகிறோம். செய்தித்தாளை வாசித்தோம் என்று சொன்னால், தொலைக்காட்சியை பார்த்தோம் என்று சொன்னால், அநேக காரியங்கள், வாலிப மகன் இப்படி செய்தால், வாலிப மகள் இப்படி செய்தால் என்று சொல்லி நாம் கேட்கிறோம், நாம் பார்க்கிறோம். அந்த தாயோடு உள்ளம் எப்படியா இருக்கும்? அந்த தாயோட இருதயம் எப்படியா இருக்கும்? அந்த இருதயத்துல இருக்கக்கூடிய கலக்கம் எப்படியா இருக்கும்? நீங்கள் சற்று நினைத்து பாருங்க, அந்த தாயோடு உள்ள எப்படி இருக்கும்? ஒரு மகன் கெட்டு போனான் என்று சொல்ல உடனே அந்த தாயோடு உள்ள அவ்வளோ கடினமும் கஷ்டமா இருக்கும் என்று சொன்னால், இதோ மகனை இழந்த இந்த தாயுடைய உள்ளத்தை தேவன் அறிந்து மனதுருகி நீ அழாதே என்று சொன்னார். ஹல்லேலூயா. நம் தேவன் மனதுருக்கத்தின் தேவனா இருக்கிறார். அழுகிற நம்மளை பார்த்துதான் சொல்லுகிறார், நீ அழாதே, நீ அழாதே. ஏன் எதற்கு அழாதே என்று சொன்னார் என்று சொன்னால், அவருக்கு தெரியும் மரித்து போன இந்த சகோதரனுடைய ஜீவன் திரும்பாய் கொடுக்க தேவனால் ஆகும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அவருக்கு தெளிவாய் தெரியும். அருமையான தேவ ஜனமே, நீங்கள் இன்றைக்கு கண்ணீரோட கலக்கத்தோடு கூட இருப்பீர்களா? தேவன் மனதுருகுகிறவர். உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அழாதே என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் கண்ணீர் விட்டார். இந்த பூமிக்கு அவர் யார்? அவர் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன். ஜனங்கள் பார்த்து அழுகிற, யூதர்கள் அழுகிறதும் சகோதரிகள் அழுகிறதும் தேவன் கண்டு இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அமேன். இயேசு கண்ணீர் விட்டார். நாம் வாசிக்கலாம். யோவான் 11:32 நான் வாசிக்கிறேன். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்து இருந்தனால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றால். அல்லேலூயா. லாசர் மரித்து போனான். அமேன். லாசர் மரித்து போனான். அவன் மரித்து போனான். இடத்துல ஆண்டவராகிய இயேசுவை லாசருடைய சகோதரி கண்டவுடனே தேவனுக்கு முந்ததாக வந்து, ஆண்டவரே, நீர் இந்த இடத்துல இருந்து இருந்தேனா என் சகோதரன் மரித்து போயிருக்க மாட்டான் என்று சொன்னாள். அல்லேலூயா. இயேசு அதை பார்த்தார். இயேசு அதை கண்டார். இந்த சகோதரருடைய வியாக்குலத்தை கண்டால், அவள் வந்து உடனே, நீங்க இங்க இருந்து இருந்தீங்கன்னா என்னுடைய தம்பி செத்து போயிருக்க மாட்டான், என்னுடைய சகோதரன் செத்து போயிருக்க மாட்டான் என்று சொன்னார். ஹல்லேலூயா. 33 அவள் அழுகிறதையும்
அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவிலே கலங்கி துயரமடைந்தார். ஹல்லேலூயா. அந்த சகோதரி அழுகிறதையும் பார்த்தாள், யூதர்கள் அழுகிறதையும் பார்த்தார். பார்த்த உடனே அவருடைய ஆவில ஒரு கலக்கம் உண்டாயிற்று. தேவஜனமே பாருங்க, மனிதர்கள் அழுதால் தேவன் கண்ணீர் விடுகிறார், மனிதர்கள் அழுதால் பெருமை பொழுது அவருடைய இருதயம், அது மனதுருக்கத்தின் இருதயம், உடனே அவர் கண்ணீர் விடுகிற தேவனா இருக்கு. அமேன். 34 சொல்லுகிறது, அவனை எங்கே வைத்தீர்கள் என்று ஆண்டவர் வந்து பாரும் என்றார்கள். கேட்கிறாரு, எங்க வச்சிருக்கீங்க லாசர், எந்த இடத்துல நீங்க வச்சிருக்கீங்க? கேட்ட உடனே அங்க சொல்றாங்க, நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே 35 சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டார். ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இயேசு கண்ணீர் விட்டார், இயேசு கண்ணீர் விட்டார். யார் அந்த தேவன், யார் அந்த தேவன்? இதோ அந்த தேவன் கண்ணீரிட்டார். யாரை பார்த்து கண்ணீரிட்டார்? அவருக்கு தெரியும், மறித்து போன லாசரை ஜீவனோடு கூட எழுப்பக்கூடிய அந்த ஒரு வல்லமை என்னிடத்துல இருக்கு என்று சொல்லி அவருக்கு தெரியும். அந்த அதிகாரம் முழுவதுமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, இதோ என்னை விசுவாசித்தால் மறித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. என்னை விசுவாசிக்கும் பொழுது மறித்தாலும் நீ பிழைப்பான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இதோ அவள் சகோதரி அழுது கொண்டு வரும் பொழுது, இயேசுவை சந்திக்கும் பொழுது, இயேசு சொன்னா நீ விசுவாசிக்கவில்லையா? ஹல்லேலூயா. விசுவாசிக்கவில்லையா? அதை சொல்லினது மட்டுமல்லாமல் அவர் ஏன் கண்ணீரிட்டார் என்று சொன்னால், மனிதர்கள் அழுகிறதை பார்த்த உடனே அவருடைய இருதயம் மனதுருக்கத்தின் இருதயமா இருக்கிறது. உங்கள் கண்ணீருக்கு தேவன் கண்ணீரிடுகிறார். உங்களை பார்த்து நீங்கள் தேவ சமூகத்துல காத்திருந்து, ஆண்டவரே என் பிரச்சனை இப்படியா இருக்கிறது, என் வாழ்க்கை இப்படியா இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அவருடைய சமூகத்துல போய் கண்ணீரிடும் பொழுது இயேசு மனதுருகுகிறார். அங்கே ஜனங்களை பார்த்தார், யூதர்களை பார்த்தார், சகோதரியை பார்த்தார். பார்த்து உடனே இவர்கள் அழுகிறதை கண்டவுடனே அவருடைய ஆவில கலக்கம் உண்டாகி அவர் கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அருமையான தெய்வ ஜனமே, ஹல்லேலூயா. ஆமென். ஏன் அவர் கண்ணீர் விடணும்? எதுக்காக கண்ணீர் விடணும்? அவர் லாசர் உயிரோடு கூட எழுப்பக்கூடிய ஒரு வல்லவர் தானே. அவர் முதலாவது சொல்லப்பட்டு இருக்கிறது, என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எங்கே அந்த வாக்குத்தத்தம்? அந்த வாக்குத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கவில்லையா என்று சொல்லி ஆண்டவராக இயேசு சகோதரியை பார்த்து கேட்டாரே. ஹல்லேலூயா. ஆமென். அதை கேட்ட உடனே கூட அவர் கேட்டுவிட்டு விட்டு விடல. அருமையான தேவ ஜனமே, ஆமென், ஹல்லேலூயா. அப்பொழுது அவங்க சொல்றாங்க, அந்த யூதர்கள் சகோதரர்களை வைக்கப்பட்டிருக்கு, கல்லறையில வைத்து 4 நாள் ஆயிடுத்து, நாச்சம் அடிக்கும் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. ஆமென். கல்லறை கிட்ட போவாத, கல்லறைக்குள்ள வச்சு 4 நாள் ஆச்சு, நாச்சம் அடிக்கும், நீங்க போவாத, நீங்க பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னார்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை ஒரு நாச்சமான ஒரு வாழ்க்கை இருக்குமா? உங்கள் சரீரம் ஒரு நாச்சமான சரீரமா இருக்குமா? இன்றைக்கு அநேக தாய்மார்கள், தகப்பன்மார்கள் பிள்ளையினால் கைவிடப்பட்டு அவர்கள் இடத்துல பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு நாற்று. இன்னைக்கு ஒரு நாற்று. அந்த இடத்துல லாசருடைய சரீரம் நாற்றமாயிருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். உலக ஜனமாயிருந்தார்கள்னா என்ன செய்திருப்பார்கள்? ஐயோ, இடம் அசுத்தம், இடம் ஒரு அசுத்தம் என்று சொல்லி மனிதர்களை ஒதுக்கி வைத்து விடுவார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவோ அந்த இடத்துல மனதுருகினார். சகோதரருடைய கண்ணீரை பார்த்து மனதுருகினார். யூதர்கள் அழுகிறதை பார்த்து அவர் மனதுருகினார். அவர் மனதுருகினது மட்டுமில்லாமல் நாச்சமா இருந்த அந்த கல்லறைக்கு முன்பதாக இயேசு நின்று வாவிலே என்று சொல்லும் பொழுது ஒரு புதிய ஜீவன் புறப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு வாழ்க்கை ஒருவேளை நாச்சமான ஒரு வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் தெய்வ சமூகத்துல கண்ணீரிடும் பொழுது இயேசு கண்ணீரிட்டு இதோ அந்த நாற்றத்தை மாற்றி ஒரு புதிய ஜீவனை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு தந்தருள்வார். ஹல்லேலூயா. ஆமென். நாற்றமானதை பத்திரமாய் மாற்றுகிற தேவன் அவர். அதோ அந்த நாற்றமடித்த அந்த சரீரத்தை தேவன், ஹல்லேலூயா, ஆமென், வா என்று அழைத்தாரே. ஆமென். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, அந்த ஒரு பிரச்சனை ஒரு நாற்றமான ஒரு பிரச்சனை என்று சொன்னால், தேவன் ஒரு புதிய ஜீவனை கொடுத்து வா என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னாரே ஆண்டவராகிய இயேசு. அவர் மனதுருக்கத்தின் தேவன், அவர் மனதுருக்கத்தின் தேவன்.
அவர் உங்களை கண்டவுடனே அவர் மனதுருகுவார், உங்கள் கண்ணீருக்காக மனதுருகுவார், உன்னுடைய கடன் பிரச்சனைக்காக மனதுருகுவார், உன்னுடைய போராட்டத்திற்காக மனதுருகுவார், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளுக்கும், தகப்பன் தாய்க்குள்ள இருக்கிற பிரச்சனைகளும், பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளுக்கும் இயேசு மனதுருகிற தேவனா இருக்கிறார். அவர் மனதுருக்கத்தின் தேவன். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு அவர் மனதுருக்கத்தின் தேவன். அநேக இடங்களை நாம் பார்த்தோம் அவர் மனதுருகினார். எதற்கு மனதுருகினார், எதற்கு உருகினார்? நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. இதோ மனிதர்களாகிய நாம் தான் அவரை சிலுவலை அறிந்தோம். ஆமென். நம்ம தான் சிலுவலை அறிந்தோம், ஆனால் நம்மளுடைய கண்ணீருக்கு அவர் மனதுருகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவர் மனதுருக்கத்தின் தேவன் என்று நீங்கள் விசுவாசிங்கள். தேவ சமூகத்தில் காத்திருங்கள், நீங்கள் ராமழுதமாய் காத்திருங்கள், இடைவிடாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், எல்லா மனிதர்களுக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் மனதுருகத்தின் தேவனாய் இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையில ஒரு நன்மை உண்டாகும், உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் உண்டாகும். இப்பொழுது தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலக்கத்தோடு இருக்கிற குடும்பத்துல, கண்ணீரோடு கூட இருக்கிற குடும்பத்துல இயேசு வருவார். அல்லேலூயா. இந்த சகோதரி அழுது கொண்டு இருக்கும் பொழுது இயேசு வந்தாரே, வந்த உடனே இதோ அவள் விழுந்து, ஆண்டவரே நீர் இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்து போக மாட்டான் என்று சொன்னாரே. அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு இயேசு உங்களோடு கூட இருக்கிறார், அவர் உங்கள் குடும்பத்தோடு கூட இருக்கிறார், உன் பிரச்சனைக்கு நடுவில் இயேசு இருக்கிறார். நீ கண்ணீரிடு, நீ கண்ணீரிடு, நீ கண்ணீரிடும் பொழுது இயேசு மறுபடியுமாய் கண்ணீரிடுவார். இதோ ஒரு புதிய ஜீவன் உன்னுடைய இல்லத்துல புறப்பட போகிறது. உன் பிசினஸ்ல ஒரு புதிய ஜீவன் புறப்பட போகிறது. உன் வாழ்க்கையில ஒரு புதிய ஜீவன் புறப்பட போகிறது. இன்னைக்கு அநேகர் மனிதர்களை நம்பி நாடி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள், மனிதர்களை நம்பி நாடி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒரு காலம் இருந்தது மனிதர்களை நம்பி ஓடினால் மனிதர்கள் நன்மை செய்வார்கள் என்று சொல்லி ஒரு காலம் இருந்தது. இன்று அந்த காலம் இல்ல. ஹல்லேலூயா. நம் கடைசி காலத்துல நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் உள்ளத்துல அவர் இறங்குகிறவராய் இருக்கிறார், உங்களை சந்திக்கிறவராய் இருக்கிறார், உன்னை விடுதலை ஆக்குகிறவராய் இருக்கிறார், அவர் உனக்காக மனதுருகிறவராய் இருக்கிறார். உன்னை நீ தாழ்த்து. அருமையான குடும்பமே, அருமையான தேவ ஜனமே, அருமையான கிறிஸ்துவ பிள்ளையே, நாம் இன்றைக்கு தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். தேவனிடத்திலே நாம் அற்புதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் நடுவில் வரப்போகிறார். நீங்கள் தலைகளை தாழ்த்துங்கள், கண்களை மூடி. இதோ அந்த குஷ்டரோகி வியாதியாய் இருந்தவன், அவன் இயேசுக்கு முன்பதாக முழங்கால் படி போட்டான். இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசுக்கு முன்பதாக நீங்கள் முழங்கால் படியிடுங்கள், முழங்கால் படியிடுங்கள். உங்களை நீங்கள் முழுமையாய் தாழ்த்துங்கள். ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என் கடன் பிரச்சனை நீங்கிட்டோம், உமக்கு சித்தமானால் என் சரீரத்தில் இருக்கிற வியாதி நீங்கிட்டோம், உமக்கு சித்தமானால் என் பிள்ளை குணமாகட்டும், உமக்கு சித்தமானால் என் கணவன் குணமாகட்டும், உமக்கு சித்தமானால் ஆண்டவரே அப்பா தகுப்பனே பைனான்சியல்ல, ஆண்டவரே அப்பா என்னுடைய கட்டிடம், நான் கட்டி கொண்டு இருக்கிற அந்த பில்டிங் பாதில நிக்குது, உமக்கு சித்தமானால் ஆண்டவரே அந்த கட்டிடம் முழுமையாய் கட்டி முடிக்க தேவன் எனக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லி உங்களை நீங்கள் தேவ சமூகத்திற்கு முன்பதாக இருக்கிற இடத்துல, பார்த்து கொண்டு இருக்கிற இடத்துல நீங்கள் முழங்கால் படியிட்டு நீங்கள் கண்களை மூடி எனக்கு முன்பதாக இயேசு இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீர்களா? இன்றைக்கு நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்க போகிறார். எங்கள் அன்பின் பரலோக நல்ல பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, இதோ உம்முடைய மனதுருக்கத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே இதோ மனதுருக்கத்தின் தேவன், அநேக வியாதிஸ்தரர்கள் திரளான ஜனங்கள் இருக்கும் பொழுது அந்த இடத்துல இயேசு மனதுருகி ஆண்டவரே அந்த ஜனங்களை நீர் சுஸ்தமாக்கினீர். இதோ ஆண்டவரே குஷ்டரோகி உமக்கு முன்பதாக முழங்கால் படியிட்ட உடனே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் உமால் ஆகும் என்று விசுவாசித்தார். அந்த விசுவாசம் முழங்கால் படி போட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள் கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினால் அன்றுவரே, ஒவ்வொரு இருதயத்தில் அந்த விசுவாசம் பெருக கடுவதாக இயேசுவின் நாமத்தினால் அன்றுவரே, விசுவாசிக்கிற யாவர் மீதும் ஆண்டவரே தேவ பிரசனமும் ஆண்டவரே அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் கண்ணீர்கள் நீங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. தேவன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுகிறாக, வியாதிஸ்தர்களை தேவன் குணமாக்கு நாமத்தினாலே.
தேவ பிரசனமும் தேவ மகிமையும் ஆண்டவரே இப்பொழுதே முழங்கால் படிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் இது மறங்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. இயேசு நீர் அந்த இடத்துக்கு சந்தித்திருக்கிறீர் ஆண்டவரே. முழங்கால் படிப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திலையும் இயேசு நீர் முன்பதாக நின்று கொண்டே இருக்கிறீர்கள் ஆண்டவரே. இன்றைக்கு அவர்களுக்காக நீர் மனதுருகுகிறீர் சுவாமி, அந்த குடும்பத்திற்காக நீர் மனதுருகுகிறீர் தகப்பனே. தெய்வ பிரசன்னம் இருக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டுட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஜெபத்திற்கு தேவன் நிச்சயமாக அவர் இன்றைக்கே பார்த்த மறு நிமிடமே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை தந்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஜூலா டிவிக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. அருமையான தேவ ஊழியர் பாஸ்டர் பினேசர் ஐயா அவர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அவர்களுடைய காரியங்கள், அவர்களுடைய தரிசனங்கள், பெரிதான ஒரு தரிசனத்தை தேவன் இந்த பட்டணத்தில், இந்த பெங்களூர் பட்டணத்தில் வைத்திருக்கிறார். அதை நிறைவேறும்படியாய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.